தம்பி விஜய் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போட சைக்கிளில் வந்தார். எதுக்காக வந்தார்னா பெட்ரோல் விலை ஏற்றத்தை குறிப்பிட வந்தார். அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பாடம் புகட்ட வந்தார் அப்படின்னு நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஏற்றுக்க முடியாத பல விஷயங்களை விமர்சனத்துக்கு வச்சிருந்தவங்க நிறைய பேர். அப்புறமா அவருடைய பிஆர்ஓ அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டை விட்டு ஒரு 500 மீட்டரில் தான் அந்த தேர்தல் பதிவு செய்கிற இடம் இருக்குது, வாக்குப்பதிவு செய்கிற இடம் இருக்குது. அதில் கார் போக முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா அவர் சைக்கிளில் வந்தார் அப்படின்னு. இதுக்கு வேறு எதுவும் ஒரு முகாந்திரம் பூசாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பிஆர்ஓ செய்தி வெளியிட்டிருந்தார். ரொம்ப வரவேற்கத்தக்கது, ஸோ மகிழ்ச்சி. இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, விஜயோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா சந்திரசேகர ஆக்டிவிட்டீஸ் சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட். தன் அவருடைய மகனின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்ததும் அதே சந்திரசேகர் தான். அவரை அசிங்கப்படுத்துவதும் அதே சந்திரசேகர் தான். ஸோ நிறைய விஷயங்களில் பார்க்கலாம். நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அவர் ரசிகர் மன்றத்தை கலைக்க போகிறேன், அவங்க அம்மா தான் அடுத்த தலைவி, அடுத்த பொருளாளர், தேவையில்லாத நிறைய விஷயம் கடந்த காலங்களில் செய்திகள் நிறைய செய்திகள் நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான மனுஷனுடைய பையன்தான் நடிகர் விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் நடிப்பு மட்டும் இல்லை, நிறைய செய்கையும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். வரவேற்கிறேன். ப்ளஸ் மைனஸ் இருக்க தானே செய்யும். ஆனால் ஏன் சைக்கிளை வந்த? நீ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நீ நினச்சிருந்தினா பிரச்சாரம் சமயத்தில் அமைப்பு சார்பாக ஒரு சைக்கிள் ராலியை பண்ணியிருக்கலாமே. சரி, 500 மீட்டர் தானே அண்ணே சியான் விக்ரம் நடந்து தானே நான் ரெகுலராக வாக்கிங் போகிற தூரம் அப்படின்னு சொல்லி நிருபர்கள் கூட பேசிக்கிட்டே நடந்து வாக்கிங் வந்துட்டு தான் வந்தார். அந்த மாதிரி நீ வந்திருக்கலாமே, நடந்தே வந்து ஓட்டு போட்டு போயிருக்கலாமே. அதை விட்டு ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டி பசங்களை எல்லாம் 2-வீலரில் ஒரு 50 பேரை இழுத்துக்கிட்டு, அந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும் கார் போகிற பாதை தான் அது, குறுகலான பாதையெல்லாம் கிடையாது. ஏன் என் குழந்தைங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணீங்க தெரியல. அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு அன்னைக்கு ஃபுல்லானு கூட வைங்களேன், ரஜினிகாந்த் வந்து ஓட்டு போட்டதே கூட நிறைய பேருக்கு தெரியல, மூடி மறைச்சிட்டிங்க. சென்னையில் விஜயை பார்க்கணும், அஜித்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்தெல்லாம் பாவம் பைக்கிலலாம் வந்து உன் வீட்டு வாசலில் எல்லாம் நின்றுருக்காங்க. நீ ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீ முன்னிலைப்படுத்தியிருந்தால் ஊடகத்தில் சொல்லியிருக்கலாம், பேப்பர் நியூஸ் கொடுத்துருக்கலாம், இதே சைக்கிள் ராலி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கலாம். சரி, அப்படியே வரதா இருந்தால் நீ தனியாக வந்துட்டு போயிருக்கலாமே. சியான் விக்ரம் நந்தனை வந்தார், ரஜினிகாந்த் தனியாக தானே வந்துட்டு போனார், அந்த மாதிரி தனியாக வந்துட்டு போயிருக்கலாமே. எதுக்கு ஒரு ரசிகர்களை எல்லாம் முன்னாடியே வர வச்சு அவங்களோட எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டப்போ? உனக்கு இதில் பின்னாடியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு போலீஸ்காரன் பின்னாடியே ஓடி ஆரம்பிப்பாவும். காவல்துறை துன்புறுத்துறதுக்கு நீங்களாம் யார் சொல்லுங்க? ரசிகர்கள் ஒரு ஆர்வத்தினால உங்களை பார்க்க வருவாங்க விஜய், அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. எங்களை பாசத்தினால கண்டிக்கலாம், ஒரு சிலர் உங்களை மாதிரி ஆள் பண்ணதுனால சென்னையில் மட்டும் 50% வாக்கு தான் பதிவாயிருக்கேன். உங்களால் ஒன்றும் வாக்கு எண்ணிக்கை கூடலை, உங்கள் ரசிகர்களே பாதி பேர் எவனும் ஓட்டே போடலை. உங்கள் ரசிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருங்க,
நீ ஓட்டு போன மாதிரி அந்த சைக்கிள் ராலி தெரியலையே, அது சின்ன புள்ளத்தனமாக இருந்தது. ஒட்டுமொத்த மீடியா காரணங்களுக்கும் அறிவு கிடையாது. அத்தனை பேருமே இருக்கிற வேலையை விட்டுட்டு கேமராவை திருப்பி உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசும் பொருளாக ஆயிட்டீங்க. அதுதான் இந்த எலெக்ஷன் டைமில் 500 கோடி 1000 கோடி செலவு பண்ண விளம்பரத்தை ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்களாம் தட்டின்னு போயிட்டீங்க. ஒன்று தம்பி அஜித் ஒன்று, இன்னொன்று தம்பி விஜய் ஒன்று. பாண்டிச்சேரி தெலுங்கானா கவர்னர் சாலிகிராமத்தில் ஓட்டு போட வந்தாங்க. விளம்பரமே இல்லாமல் வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, அமைதியாக போனாங்க. ரஜினிகாந்த் வந்தார், எப்பவுமே விளம்பரமான ஒரு விஷயம் வந்தாருனாலும் பெரிய இஷ்யூ ஆகும், ஆனால் அவர் பாட்டுக்கு அமைதியாக வந்து ஓட்டு போட்டு போகிறாரு. கமலஹாசன் ஓட்டு போட்டு போகிறாரு. நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஸ்டெண்டு பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே. அதுக்கு ஒரு விளக்கம், இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் ஓட்டு போடும்போது சைட்லேருந்து ஒருத்தன் இப்படி கையை காமிக்கிறான், உடனே இவர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டார். அஜித்து மாஸ்கில் கருப்பு சிவப்பு ஏதோ கருப்பு துணியும் சிவப்பு, உடனே அவர் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டார். அது அவங்கவுங்க விருப்பம். சிம்பாலிக்காக இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் தேவையற்ற ஒரு விவாத பொருளால் ஆயிடுறீங்க. ரசிகர்கள் ஒரு குழப்பவாதியாயிடுறாங்களே, பாவம் இல்லையா? நம்மளுடைய அண்ணன் தம்பிகளுக்கு நீங்கள்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நீங்கள் அதட்டி சொல்லியிருக்கலாம், தம்பிகளாக போய் எல்லாரும் ஓட்டு போட்டு வாங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ரசிகர்களோடு நடந்து அப்படி ஜாலியாக வந்திருக்கலாமே. சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு 500 மீட்டர் தானே, நடந்து வர தெரியாதா? அழகாக வந்திருக்கலாமே. ஒரு 4 மணி நேரம் கேமரா உங்கள் பக்கம் திரும்பிட்டீங்களே, எப்பவுமே கார்லெலாம் வந்து போவீங்க, அந்த மாதிரி வந்துட்டு போயிருக்கலாமே. நீங்கள் அப்படி என்ன வெங்காயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க? நல்ல படம் பண்ணுங்க, மக்களுக்கு உங்கள் அமைப்பு மூலிமா ஏதாவது செய்யுங்க. உங்களை நம்பி, உங்களை மட்டுமே நம்பி இருக்கிற உங்களுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. பாவம் எல்லாம் ஏழை பாலஞ்சிதான், எவனும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது. கோடீஸ்வரர்லாம் யாரும் உங்கள் ரசிகர் நடிகர்களுக்கெல்லாம் கொடை பிடிக்க மாட்டேன். எல்லாம் பாவம் நடுத்தரவாதிகள், ஏழை மக்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருங்க. தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டாம். இது முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இது ஒரு பாசமான வேண்டுகோளாக கூட ஏத்துங்க. ஒரு நடுநிலைவாதியா பார்க்குற அத்தனை பேருக்குமே உங்களுடைய செய்தி பாராட்ட தகுந்ததா இல்லை, கோபம் தான் வருது. நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் திமுகவுக்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கு சாதகமாகவும் திசை திரும்பிடக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு செய்கையும் இந்த உலகம் பின்பற்றும். நீங்கள் ரெகுலராக சைக்கிள் ராலி போனது பிரச்சனை கிடையாது. திடீர்னு எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய விளம்பரத்தை உண்டு பண்ணுவது முற்றிலும் தவறாதான் படுது. இனி தம்பி விஜய் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாருன்னு நம்புவோம். பண்ண மாட்டீங்க. ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே சின்ன வேண்டுகோள், என் தம்பி விஜய் அன்னைக்கு ஓட்டு போட போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. உங்களை மாதிரி தானே கூட போயிட்டு அந்த ஓட்டு போட்டு வந்தோன்னு பிடிச்சிங்க, யார் வாங்கினா அவர் வீட்டுக்குள்ளே விடாதீங்க, வீட்டு வாசலில் போய் பிடிச்சிக்க, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்பா இங்கே வா, எங்களுக்கு செல்ஃபி கூட, எங்களுக்கு அது அது என்னது அது ஆட்டோகிராஃப் போடு, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விடிய விடிய கதாளுங்க. ஓட்டு போடுற நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணி அதை ஒரு விளம்பரமாக்கி அவருக்கு டிஎம்கே முத்திரை குத்தி அரசுக்கு எதிராக பெட்ரோல் விலைக்கு ஏற்றத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வராருன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி
கடைசிய பழி யார் மேல விழுதுன்னா ரசிகர்கள் மேலதான். நீங்க இல்லைன்னா என்ன நடிகனுமே இல்லை. ஸோ உங்களுக்காகத்தான் அவங்க, உங்க உதவிதான் நடிகர்களுக்கு தேவையே தவிர நடிகர்களுடைய உதவி எத்தனை பேருக்கு ரசிகர்களுக்கு கிடைக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க ரோல் மாடலாக இருக்காங்களோ இல்லையோ, ஒவ்வொரு ரசிகரும் ரோல் மாடலாக இருந்தால் தான் உங்களுடைய தலைவன்களும் ஒரு நல்ல தலைவன்களாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ரசிகர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். தம்பி விஜயோட ரசிகர்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.